ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிகமாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சேமியாய் முட்டை தோசை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டு குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இது இருக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவிற்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. எண்ணெய் சூடானதும் அரை கப் அளவிற்கு சேமியா எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம சேமியாவை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். சேமியாவோட நிறம் மாறுற அளவுக்கு நம்ம அதை வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்ல சேமியாவோட கலர் வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு, கோல்டன் ப்ரௌனாக வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததான் இதில் நான் தக்காளி ஒன்று, வெங்காயம் ஒன்று, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து வதக்க போகிறேங்க. இந்த சேமியா கூடவே சேர்த்து நம்ம அதை வதக்கிக்கலாங்க. ஸ்டவ் வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம அதை வறுத்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்கள். அடுத்து தான் ஒரு பாத்திரத்தில் நான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேங்க. இந்த ரெண்டு முட்டையுமே நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க. ஒரு டீஸ்பூன் அளவிற்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததான் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு முட்டை கலவை வந்து ரெடியாக இருக்குங்க. அடுத்ததான் நம்ம சேமியா, தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கலவையை வந்து நான் இந்த முட்டை கலவையோடு சேர்த்து கலந்துக்க போகிறேங்க. எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாங்க, நல்லா ஊறட்டும். இப்போ நல்லா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்ததான் நான் இப்போ ஒரு கடாயில் நான் ஒரு டீஸ்பூன் அளவிற்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம முட்டை சேமியா கலவை சேர்த்து கலந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கலவையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த எண்ணெயில் ஊற்ற போகிறோங்க. நீங்கள் தோசை தவா இருந்தால் தோசை தவாவில் கூட ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் சின்ன சின்னதாகவே ஊற்றிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு திருப்பி போடுறப்போ அது உடையாமல் வரும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை வேக விடலாங்க. நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு உடனே அது தீயக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம அதை வேக விடலாம். இப்போ எனக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு, நான் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கிறேங்க. நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ஒரு சைடு. இப்போ ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. நான் இப்போ வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேங்க. எவ்வளோ சூப்பரான ஒரு சேமியாய் முட்டை தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நான் எல்லா மாவுமே எடுத்து சுட்டு எடுக்க போகிறேங்க. இது நீங்கள் ரெண்டு சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், நைட் டின்னருக்கும் எடுத்துக்கலாம். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஈவினிங் நீங்கள் சட்டுன்னு இந்த ரெசிபியை வந்து செஞ்சு கொடுத்துடலாங்க. இது செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 நிமிஷம்தாங்க ஆகும். ரொம்பவே டேஸ்டியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபிங்க இது. நம்மளுடைய சேமியாய் முட்டை தோசை ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. இந்த ரெசிபியை பற்றிய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.